ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வேறு லெவலில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லைஃப்லையுமே பிரச்சனை இருக்கும், எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை இருக்கும். எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன் இருக்கும். உங்கள் பார்ட்னர்னால இருக்கட்டும், இல்லை மேக்ஸிமம் இங்கே ஆகிற பிரேக்கப்ஸ்னாலுமே வந்து ரொம்பவுமே அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் மட்டும்தான் ரொம்பவுமே பிரேக் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு டாபிக் மூலமாக தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் பேர் புதுசாக வந்து நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனில் உலகத்தில் நடக்கிறது சரி, இல்லை உங்கள் மைண்டில் நடக்கிறது சரி, இல்லை உங்கள் மனசில் வர்றது சரி, எல்லா பிரச்சனைகள் இருக்கட்டும், எல்லா பாசிட்டிவிட்டி இருக்கட்டும், எல்லாமே உங்கள்ட்ட வந்து சேர்க்க முடியும். ஸோ வாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எல்லாமே பிரேக்கப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காததான் நான் நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னு வந்து நான் அதுக்கு போய் அவனோட காலில் விழுவணும் அப்படின்னு நீ சொல்கிற இடம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் ரிலேஷன் உங்களோட கம்யூனிகேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கரெக்டான கம்யூனிகேஷன்ஸ் இல்லாததுனால மட்டும்தான் உங்களோட ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், இல்லை மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் பிரேக்கப்ஸ் இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரேக்கப் ஆன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஈச் அண்ட் எவ்ரி ரெண்டு பேருக்குமே கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ரெண்டு பேருமே. ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் நீங்கள் இன்னொருத்தவன்கிட்ட சொல்லி அந்த ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் அப்படி வாங்கினா வந்து உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் இருக்கட்டும், இல்லை அவங்கவுங்களோட பார்ட்னர் இருக்கட்டும். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இவன் இதை சொல்லிட்டான், அவன் அதை சொல்லிட்டான், அவன் பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு போட்டி போகாமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லவ்வே கிடையாது, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ ஏன்னா இன்னசென்ஸ் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்புள்ள இருக்கணும் தவிர இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் சிம்பிளாக சொல்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி ரெண்டு பேர்த்துக்குமே, மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவுமே ஹாப்பி மூமெண்ட்டாக பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு மட்டும்தான் நடக்குது, இவன் சரியில்லை, நான் எதுக்கு இவனை பார்த்தேன், எந்த ஒரு சண்டை நடந்தாலுமே நான் பிரேக்கப் பண்ணிடுவேன், ஸோ எதுக்கு நீ வந்து என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, நான் தான் விட்டுட்டேன்ல அப்படின்ட்டு எல்லாமே வந்து எடுத்தோன்னே எந்த ஒரு சின்ன சண்டையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுனா தான் அதிகமான பிரேக்கப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருக்கிற உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ இல்லைனா வேறு ஒருத்தையும் சொல்கிற மாதிரி, வேறு ஆள் சொல்கிற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் அப்படின்னா உங்கள் உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட பேசும்போதோ இல்லை அவங்க உங்கள்கிட்ட பேசும்போதோ இருக்கிற அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஹை கான்டாக்ட் வச்சு ரிப்ளை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் அவன் பேசும்போது நீங்கள் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கும்போது, இல்லை அவன் பேசும்போது நீங்கள் இன்னொரு வேலை பார்த்துக்கிருக்கீங்க, இல்லை அவன் பேசும்போது நீங்கள் வந்து அவனை ரெஸ்பெக்ட் கொடுக்காம வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வேறு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100% யாராக இருந்தாலுமே டென்ஷன் ஆகும், கோபம் வரதான் செய்யும். இது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இது பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பேசுகிறதுக்கு எதுக்கு நேரில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சி எல்லாமே அவங்கவுங்க தூரமாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்கள் பார்ட்னர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. ஓன்லி ஃபோனில் பேசுகிறது, ஃபோன் கான்டாக்ட் வச்சுக்கிறது, ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல், இல்லை நான் பேசும்போது நீங்கள் கரெக்டான ரிப்ளை கொடுக்காமல் ஒரு மொபைல் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஆகும்? ஸோ அதனால் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டா, நான் சம்பாதிக்கலை நீ சம்பாதிக்கலை அப்படின்ற உங்களுக்கு கூட ஒரு கான்ட்ராவர்சி, ஒரு புதுவிதமான ஒரு கான்ட்ராவர்சி உருவாகும். ஸோ அதை அந்த ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு நீங்களே இடம் கொடுக்காதீங்க நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரீடர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ளே ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு, ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து உங்களோட மைண்ட் ரீடர் கிடையாது, அவங்க ஃபீமேல் வந்து உங்களோட மைண்ட் ரீடர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா நீங்கள் சொன்னால் தான் உனக்கு தெரியும். ஸோ அதனால் நீ என்ன என் கூட பழகி வச்சுருக்க, இவ்வளோ வருஷம் பழகிட்டு என்னை பற்றி சின்னதாக கூட உனக்கு ஃபீலிங் வரலையா, என்னை பற்றி உனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து கேட்குறது வந்து ஒரு அக்செப்டபுளாக இருந்தாலும், பட் அவன் வந்து என்ன டென்ஷனில் இருக்கான், என்ன ப்ரெஷரில் இருக்கான், உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் அதே பாடி ஹெல்த் அவனுக்கு இருக்கும், அதே ஒரு ப்ரெஷரேஷன் இருக்கட்டும். மேக்ஸிமம் மெயில்ஸ் வந்து நிறையா ஒரு பர்சனலான ஒரு அஃபெக்ட் இருக்கும், நிறையா அவங்களுக்கு ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் அவன் வந்து பண்ணுற டியூட்டிஸ் இருக்கட்டும், பண்ணுற வேலைகள் எல்லாமே அவன் வந்து தன்னை எந்த ஒரு மேலாக இருந்தாலும் நீங்கள் 100% யோசிச்சு பாருங்கள்,
ஃபீமேல் சாரி எந்த ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் 100% யோசிச்சு பாருங்கள். ஒரு மேல் வந்து தனக்கு தனக்காக எப்போவுமே ஓடவே மாட்டான். ஸோ எல்லாமே தன்னோட ஃபேமிலி, பார்ட்னர், அவனோட ஃப்யூச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கட்டத்தில் போகும்போது அவன் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்டெப்ஸை கடந்து போவான். ஸோ இதை சொல்கிறதுமே நான் ஒரு மேல் தான், நீங்கள் வந்து மேலோட ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுக்காக தான் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதனால் அவன் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் கண்ணா பின்னான்னு பேசுனீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் தான் டேமேஜ் ஆகும், உங்களுக்குள்ள சண்டைகள் வரலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், ஒவ்வொருத்தவனுக்கு என்ன நடக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவன் 1000% இருப்பான். உங்களுக்கு என்ன நடக்குது, அவனுக்கு என்ன நடக்குதுன்றது நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறையா ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்பேர் எனி திங். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும்போதோ, உங்கள் பார்ட்னர் கூட இருக்கும்போதோ, இல்லை இந்த மாதிரி வெளியே போகும்போதோ வரும்போதோ. எங்கள் அப்பாட்ட நான் சொல்லியிருந்தேன் இது எனக்கு அதிகமாக வாங்கி கொடுத்துருப்பாரு, எங்கள் அம்மாட்ட சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணுறது ஒரு பார்ட்னர் கூட. ஸோ நீ வந்து வேஸ்டடா அப்படின்னு சொல்லாமல் அவனை வந்து சொல்லி காமிக்கிறதுக்கு பேர் தான் கம்பேரிசன். ஸோ அந்த கம்பேரிசன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கம்பேரிசன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே மேக்ஸிமம் சண்டை வரும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவனுக்கு அவனோட சுச்சுவேஷன் தெரிஞ்சு, அவனோட ஃபீலிங்ஸ், அவனோட சுச்சுவேஷன், அவனோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு தான் ஒரு பார்ட்னர் வந்து அவனோட ஜாயின் ஆகுறீங்க. ஸோ அப்படின்றபோது நீங்கள் வந்து அவனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவனுக்கு 100% கோவம் வர்றது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பார்ட்னர்ஸ் கூட இருக்கும்போது, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும்போது 100% கம்பேரிஷன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. உங்கள் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டினியூவாக ட்ராவல் ஆகும் ஒரே சீக்வன்ஸில். ஸோ ஏன்னா உங்களோட இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் சொன்னது எல்லாமே கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன்றது வந்து ஒரு நீங்கள் என்ன கம்யூனிகேட் கொடுக்குறீங்க, என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏனோ தானே ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பேசும்போது கரெக்டான ரிப்ளை கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு மட்டும்தான் எல்லாமே, நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒருத்தவனோட அவன் என்ன சுச்சுவேஷனில் இருப்பான், அவன் என்ன நிலமையில் இருப்பான் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டுமே ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்து 100% ட்ரஸ்டபுளாக இருக்கட்டும், 100% ட்ரூத்தாக உங்களுக்குள்ளே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கட்டும் ப்ராப்பரான கம்யூனிகேஷனை கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் இன்னொருத்தனை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் தான் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். என்ன ஒரு கம்யூனிகேஷன்னாலும் கிளியர் கட்டாக தெளிவாக புரிகிற மாதிரி ஒருத்தவங்க நீங்கள் சொன்னீங்க மட்டும்னால தான் அவனுக்கு புரியும். ஸோ அது எல்லாமே நீ என்ன தெரிஞ்சுக்க மாட்டேற, புரிஞ்சிக்க மாட்டேற, இப்படி பண்ண மாட்டேற, செலவு பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் கான்ட்ரவர்சியாக ஒவ்வொரு வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்கள் ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகிறதா நினச்சி அதிகமாக டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே விருப்பப்படுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெளியே இருக்கிறவங்க எல்லாமே விருப்பப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேணான்றது தான் என்னோட ஒரு ஸ்மாலான ரெக்வெஸ்ட். ஸோ நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் இனிமேல் ப்ராப்பராக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்து நிறைய பேர் மொக்கம் வாங்கியிருப்பீங்க, அப்படி யார் வாங்கியிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். Bye guys.